ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ 188 சேனல். பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம், பெரிய பீஸாகவே கட் பண்ணிடலாம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா வதங்கிரும். நல்லா பொன் நிறமாக மாறினதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கத அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கின பின்னாடி பெப்பர் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக பெப்பர் நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் நல்லா வதங்கினதுனால இது பெப்பருக்கு வந்து பச்சை வாசனை போகணும்னு தேவையில்லை. அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோவில் பாதி குழம்பு வச்சுட்டேன். மீதி பீசஸை தான் வந்து இப்போ பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். அந்த பீசஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பெப்பர் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் மசாலா தேவைங்கிறவங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், வேண்டாட்டி அதை விட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் பீசஸோட. அதில் வந்து வர தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும், எல்லாமே ஒட்டிக்கிடும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு அது வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன் பீசஸ் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் பீசஸ் வெந்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கிரேவியாக வேணுங்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறவங்க அதை கடைசி வரைக்கும் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.